இந்த வருஷம் நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும் எல்ஜே ஃபேமிலி அப்படின்ட்டு என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் நான் சொன்னேன். இன்னும் 50-55 நாளில் பாருங்கள் நம்மளுக்கு புது வருஷமே ஸ்டார்ட் ஆக போகுது. கேன் யூ பிலீவ் தட் கைஸ்? எல்ஜே ஃபேமிலி என்னால் சத்தியமாக நம்பவே முடியல. ஸோ இந்த புக் தான் இப்போ நான் படிச்சுட்ருக்கேன், இன்னும் முடிக்கல, நல்லா தான் போயிட்டுருக்கு. இந்த புக்கில் எனக்கு என்ன டவுட்னா, இந்த இவரோட பேர், இந்த ஆள் இருக்கார்ல, இவரோட பேர் நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரில. ஓவி, ஓவே, ஆவே, ஓ எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் கூகுள் பண்ணேன் இப்போ தான். சரி, நம்ம புக்ஸ் பற்றி நம்ம எல்ஜே ஃபேமிலிகிட்ட ஒரு குவிக் அப்டேட் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் இன்புட்ஸ்லாம் கேட்கணும், அதுக்கு இது எப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமேன்ட்டு பண்ணால் ஊவாவோ என்னமோ கூகுளில் கொடுத்துருந்தாங்க. மேபி இது நமக்கு பரிச்சயமாகாத பேர் அப்படின்றதால நான் வந்து இங்கே எல் போட்டோன்னா லவ்னு வருதுல்ல, அதனால் வந்து லவ் அப்படின்ற மாதிரி தான் இந்த புக்கை வந்து நான் படிச்சுட்ருக்கேன் இவரோட பேரை. யா, என்ன கேட்கணும்னு நினச்சனா, நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கிட்ட எத்தனை புக்ஸ் படித்து முடிச்சிருக்கீங்க எல்ஜே ஃபேமிலி? என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காமல் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், எத்தனை புக்ஸ் படித்து முடிச்சிருக்கீங்க இந்த வருஷம்? ஏன்னா இன்னும் நமக்கு இந்த வருஷத்தை முடிக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி 50-55 நாள் தான் இருக்குது. என்னால் நம்பவே முடியல இவ்வளோ சீக்கிரம் இந்த வருஷம் வந்து ஒரு முடிவுக்கு வரப்போகுது அப்படின்றது. அதனால் வந்து அடுத்த ஒரு 50 days நான் இன்னும் எவ்வளோ சீக்கிரம் நிறைய புக்ஸ் படித்து முடிக்க முடியுமோ அப்படின்ட்டு நான் டார்கெட் ரீச் பண்ணிகிட்ருக்கேன். நான் 100 புத்தகங்கள் படிக்கணும்னு நினச்சேன், அதில் 40% தான் நானே அச்சீவ் பண்ணியிருக்கேன் இப்போ வரைக்கும். மேபி 50% தாண்டுவேன் நினைக்கிறேன் இந்த வருஷத்தோட முடிவில், ஆனால் தெரியல. ஏன்னா நடுவில் எனக்கு இந்த கிராமர் மாஸ்டரி லான்ச் அப்போல்லாம் வந்து என்னால் புக்ஸ் பக்கமே போக முடியல. உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 4-5 months ஒரு பெரிய கேப் இருக்கும். ஏன்னா கிராமர் மாஸ்டரியோட ப்ரொடக்ஷன், போஸ்ட் ப்ரொடக்ஷன் அண்ட் லான்ச் அப்போல்லாம் என்னால் வந்து புக்ஸ் பக்கமே போக முடியல. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஒரு பெரிய கேப் ஆகிடுச்சு. ஆனாலும் நான் படிக்க படிக்க புத்தகங்களை உங்ககிட்டவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். நீங்களும் ஏன் புத்தகம் படிக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஒரு தமிழ் மீடியம் படித்த பொண்ணா எனக்கு இந்த ரீடிங் ஹேபிட் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணிச்சு எல்ஜே ஃபேமிலி. அதனால தான் நான் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் எல்ஜே ஃபேமிலியில் இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் தொடர்பாக இணைஞ்சிருக்க எல்லாருக்குமே நான் சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு விஷயம்தான், தொடர்ந்து இங்கிலீஷ் புத்தகங்கள் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிராமர் முட்டி முட்டி கற்றுக்கணும், ஒகேபுலரி கற்றுக்கணும் அப்படின்றதுலாம் அவசியமே இருக்காது. ஒரு காலத்தில் நான் புக்கு படிக்கும்போது எனக்கு வந்து 10% வார்த்தைகள் தான் தெரிஞ்சுது. இப்போ நான் இந்த புக்கு படித்து முடிக்கிறேன், எனக்கு ஒரு வார்த்தை கூட மீனிங் தெரியாமல் இல்லை. ஓகேவா? அப்போ நான் ஒரு ஒரு ஒகேபுலரியே உட்காந்து படிச்சுட்டு இருந்தேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக கிடையவே கிடையாது. கண்டிப்பாக நான் ஒரு ஒரு வார்த்தைக்கும் மீனிங்லாம் படிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தைகள்லாம் எனக்குள்ளே போச்சு. பொருள்பட, அந்த பேராகிராஃபோட பொருள்பட நம்மளோட பிரெயின் வந்து அதோட மீனிங்ஸ் எல்லாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக புக்ஸ் அப்படின்றத விட்டுறாதீங்க, அந்த ரீடிங் ஹேபிட்டை விட்டுறாதீங்க. படிக்கும் பழக்கத்தை எப்போவுமே கையில் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. படிக்கிற பழக்கம் உங்களை வந்து உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் ஜேர்னியில் ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போகும். இன்றைக்கி எனக்கு 90% தெரியல, 10% வார்த்தைகள் தான் புரியுது அப்படின்ட்டு அந்த புக்கு உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் ஒரு 10 வருஷம் திரும்பி அதே புத்தகத்தை படிக்கும்போதோ, இல்லை அந்த ஆத்தரை எழுதின மற்ற புத்தகங்கள் படிக்கும்போதோ, இல்லை வேறு ஏதோ புது புத்தகம் நீங்கள் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா அதில் 100% புரியுதில்ல, அந்த 100% எனக்கு புரியுதில்ல. அது ஒரு எவ்வளோ பெரிய இன்ஸ்பிரேஷன் தெரியுமா? ஒரு தமிழ் மீடியம் படித்த அந்த ஒரு மனதுக்கு தெரியும் எவ்வளோ இன்சல்ட்ஸை தாண்டி நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம், எவ்வளோ இன்சல்ட்ஸ் நம்ம இன்னும் கேவலமான வார்த்தைகள், கேவலமான திட்டுகள் டீச்சர்ஸ் கிட்டேருந்து, சமுதாயத்துக்கிட்டேருந்து, வேலைக்கு போனால் ஒரு இன்டர்வியூவிலேருந்து, ஃபாரின் ஜாப்க்கு அப்ளை பண்ணால் அங்கேருந்து, எவ்வளோ பதட்டம், பயம், தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் கடந்து தான் நம்ம வயதில் நம்ம முதிர்வு அடைஞ்சிருக்கோம். நம்மளோட ஸ்கூல் காலேஜ் எல்லாம் கடந்து வந்திருக்கோம். உங்களோட கரியரை நான் முன்னேற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட கரியரில் நான் முன்னேறினதுக்கு எனக்குன்னு ஸ்பெஷலாக சில திறமைகளை நான் வளர்த்துக்கிட்டாலும், மணி மேக்கிங்காக என்னோட பிஸ்னஸில் ஆப்ரேஷன்ஸ், பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், மார்க்கெட்டிங் இது அதுக்குன்னு எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட் தானே இல்லையா? நான் இன்றைக்கி கான்ஃபிடென்ட்டாக ஒரு மார்க்கெட்டிங் புக்கை நான் வாங்கி படிக்கிறேன், இல்லை ஒரு யூஎஸ்லேயோ யூகேலேயோ ஏதோ ஒரு மென்டார், ஒரு மார்க்கெட்டிங் கோச் எடுக்கிற ஒரு ட்ரைனிங் செஷனை நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு நல்ல இங்கிலீஷ் என்னோடய இங்கிலீஷை வந்து நான் ஃப்ளூவெண்ட்டாக வச்சுருக்கிறதால் தானே எனக்கு நல்லா புரியுது, எனக்கு நல்லா பேச வரும், அவங்கக்கிட்ட நான் கோஆர்டினேட் பண்ண முடியும், அவங்கக்கிட்ட வந்து கன்வர்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்கிறதால தான் நான் வந்து பல திறமைகளை முன்னேற்றிக்க முடியுது. ஸோ உங்களோட கரியருக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம், அதை என்றைக்குமே மறக்காதீங்க. உங்களோட கரியர் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது உங்களுக்கு, உங்களோட கரியரில் நீங்கள் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்குது அப்படின்னா,
கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான தெரியுமா இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட். சரியா? ஸோ மறக்காமல் உங்களோட இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு ரொம்ப அவசியமாக இருக்க போகிறது உங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கும் பழக்கம். அதனால் நான் தொடர்ந்து இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினர்ஸ் கூட எடுத்து படிக்கலாங்க, அவ்வளோ ஈஸியாக தான் இருக்குது. ரொம்ப 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 ஈஸியாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு பெரிய பெரிய பேராகிராஃப்லாம் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது வார்த்தைகள், அதை எழுதியிருக்க நடைமுறை. ஐ திங்க் இது வந்து வேறு மொழியிலேருந்து மொழிபெயர்த்திருக்க புக்குன்னு நினைக்கிறேன். அங்கங்கே கொஞ்சம் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இப்படி நம்ம சொல்ல மாட்டோமே, ஆக்சுவல் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து அப்படி அந்த சென்டென்ஸை கொண்டு போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே இது வந்து ஜாப்பனீஸ் புக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருந்தீங்கன்னா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது இப்படி வராது, வேறு மாதிரி இருக்குது, கஷ்டப்பட்டுருக்காங்க இங்கே ட்ரான்ஸ்லேட்டர் அந்த வார்த்தையை சொல்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு அந்த மாதிரி நிறைய இடங்களில் இதில் ஃபீல் பண்ணேன். அதனால் ரொம்ப இலகுவாக இருக்குது, ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கண்டிப்பாக படிங்க. நான் ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டுவெல்த் வரைக்கும் தமிழ் மீடியம் தான் படித்தேன். சில சீக்ரெட்டான டெக்னிக்ஸை பயன்படுத்தி நான் என்னோடய இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணிட்டேன். அந்த சீக்ரெட்டான டெக்னிக்ஸை தான் என்னோட இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களில் உங்களுக்கும் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் பற்றின முழு விவரங்களையும் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு லிங்க் வரும், அதுதான் நம்மளோட அகாடமியோட தளம் lavanyajayakumar.com. சரியா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த லிங்க்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட வெப்சைட்டுக்கு போயிடுவீங்க. லவண்யா ஜெயக்குமார் அகாடமிக் போயிட்டு அங்கே இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்கள் பார்ப்பீங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிலபஸ் ஓப்பன் ஆகும், அதில் ட்ரையல் லெசன்ஸ் கொடுத்துருப்பேன், ஸ்டடி பண்ணுங்கள். இப்போதைக்கு கோர்ஸ்களோட விலை வந்து 3000 ரூபாய். சரியா? இங்கிலீஷ் மாஸ்டரி 3000, கிராமர் மாஸ்டரி 3000 இந்திய ரூபாய்கள். நிறைய பேருக்கு அதில் வர டவுட் இருக்குது, கேட்டிருந்தீங்க. யா, இந்திய ரூபாய்கள், ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த 6 மாதத்துக்கு உங்களுக்கு ஆக்சஸ் இருக்கும். இங்கிலீஷ் மாஸ்டரியில் கிட்டத்தட்ட 11 மணி நேர வீடியோ கான்டென்ட் இருக்குது. ஃபுல்லாக ஒரு 50 டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸை நான் கொடுத்துருக்கேன். கிராமர் மாஸ்டரியில் நான் எப்படி கிராமர் கற்றுக்கிட்டேன் அப்படின்றத கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் மாஸ்டரி பார்த்தீங்கன்னா எப்படி திங்க் பண்ணுறது இங்கிலீஷில், எப்படி வொக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது, எப்படி பேச ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் அணுகியிருக்கேன். நீங்கள் சிலபஸ் படிச்சிங்கனாலே அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு அந்த கோர்ஸ்களை கிளிக் பண்ணி சிலபஸ் படிச்சிங்கனாலே உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அடுத்த 6 மாதத்துக்கு இந்த கோர்ஸ்களை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியும் வாங்கின நாள்லேருந்து. ஸோ நான் உங்களை இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எல்ஜி ஃபேமிலி. பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த 5 வருஷமாக 2017 செப்டம்பர் மாதம் நான் இங்கிலீஷ் மாஸ்டரியை லான்ச் பண்ணேன். இந்த வருஷம் மே மாதம் பார்த்திங்கன்னா நான் வந்து கிராமர் மாஸ்டரி லான்ச் பண்ணேன். எல்லாத்துக்குமே வந்து அவ்வளோ பேர் இணைஞ்சிருக்காங்க. எனக்கு கமெண்டில் வர எல்லாருமே வந்து என்னோடய கோர்ஸ்களில் இருக்காங்க. 1-2 இல்லை, எல்லா கோர்ஸ்கள்லையுமே இருக்கிற மாதிரியான ஒரு அமேசிங்கான எல்ஜே ஃபேமிலியாக தான் நீங்கள் இருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம், அதை தான் ஒரு கிஃப்டாகவே பார்க்குறேன். எனக்கு வந்து என்னோடய ஒரு வீடியோவும் 5 லட்சம் பேர் பார்க்கணும், 10 லட்சம் பேர் பார்க்கணும்லாம் தேவையில்லை. எனக்கு 50 பேர் பார்க்குறாங்களா, அவங்க என்னோடய ஹார்ட் கோர் எல்ஜே ஃபேமிலியாக இருக்காங்களா, அது போதும் எனக்கு. அந்த மைண்ட் செட்டில் தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் எப்போல்லாம் எனக்கு ஒரு தாட் வருதோ அந்த அதெல்லாம் வந்து இந்த மாதிரி வீடியோஸ்கள் வழியாக உங்ககிட்ட உடனே கொண்டு வந்து சேர்க்குறதும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா எப்போல்லாம் ஐடியாஸ் வருதோ அதை கான்டென்ட்டாக எழுதி ஒரு மூலையில் வச்சுருவேன், அதுக்கப்புறம் அதை நான் ரெடி ஆகிட்டு வீடியோ பண்ணும்போது அதுக்குள்ளே அந்த இன்ஸ்பிரேஷன் போயிடும். பட் இந்த ஃபார்மேட்டை ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உடனே உங்ககிட்ட வந்து எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபார்மேட்லேயும் நான் நிறைய கண்டிப்பாக எனக்கு குயிக்காக வர இன்ஸ்பிரேஷன்ஸ்லாம் கேப்சர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நான் இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணிக்கலான்னு விரும்புகிறேன். அது நம்மளோட எல்ஜே ஃபேமிலிக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட புக்ஸ் படிக்கிற ஹேபிட்டை எப்போவுமே தொடர்ந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வருஷம் என்னெல்லாம் புக்ஸ் படிச்சிருக்கீங்க, படித்து முடிச்சிருக்கீங்கன்றதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னொரு குவிக் இன்ஸ்பிரேஷனோடவோ இல்லை ரெகுலர் ஒரு லாங் ஃபார்ம் வீடியோவோடவோ நான் உங்களை சீக்கிரமே மீட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் இப்போ செய்ய வேண்டியது lavanyajayakumar.com கிளிக் பண்ணுங்கள், இங்கிலீஷ் மாஸ்டரி கிராமர் மாஸ்டரி கோர்ஸ்களை செக் பண்ணுங்கள், இன்றைக்கே வந்து இணையவும் செய்யுங்க. ஓகேவா? நான் உங்களை lavanyajayakumar.com மீட் பண்ணுறேன்.